ஹாய் காய்ஸ், நேற்று நம்மளோட வெயிட் வந்து எம்டி ஸ்டொமக்கில் 74.950 கிராம்ஸ் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வெயிட் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 சாங்க்கு வந்து டான்ஸ் பண்ண போகிறோம். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்வெட் ஆகும், கேலரி பர்ன் ஆகும். ஸோ ப்ரொஃபஷ்னலாக ஆடணும்னு கிடையாது, உங்கள் கையை கால ஆட்டி ஏதாவது ஆடி முடிங்க. ஸோ நான் ஸ்டாப்பாக ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து இப்படி ஆடியே வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்வெட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒர்க் அவுட் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி கேலரியை பர்ன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு 10 மணிக்கு இங்கே தான். நம்ம மெனு பார்த்திங்கன்னா, வகையாக கேசரி, அப்புறம் வந்து பொங்கல் இட்லின்னு சொல்லி 2 இட்லி கொஞ்சோன்னு பொங்கல் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று சண்டே அப்படிங்கிறனால நம்ம வீட்டில் வந்து மட்டன் எடுத்தோம். ஸோ வந்து கொஞ்சோண்டு எலும்பும் கொஞ்சோண்டு கறி, ஸோ 1/2 கிலோ வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு தெரில. காலையிலே வந்து ஒரு ரவுண்ட் நல்லா ஓடிச்சு. ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் சாப்பிட்டாகும் நினச்சிட்டு தான் நான் வந்து இந்த கறியவே வாஷ் பண்ணி நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சூப் எடுக்கணும்ல, ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஒரு டம்ளர் சூப்பு. ஸோ நம்ம மட்டும் சும்மா இருக்கக்கூடாதுல்ல, ஸோ நம்ம ஒரு கிளாஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் சூப்பை வந்து நான் எடுத்து வச்சுட்டு, சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த மட்டன்லாம் எடுத்தாங்கன்னா நல்லா வந்து சூப் வச்சு கொடுப்பாங்க வீட்டில். ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை எனக்கும். சரி, ஒரு கிளாஸ் தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டே சூடாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அப்பா வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ வந்தவர் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம சார் சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சி அவர் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்காரு. நானும் இப்போ ஸ்நாக்ஸு சாப்பிட்றதில்லை. ஸோ அது வந்து அவருக்கு தெரியாது, நான் வந்து டயட்டில் இருக்கேன்னு சொன்னால் வீட்டில் திட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து சொல்லலை, இல்லைன்னா அவர் ஃப்ரூட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டு வருவார். அவர் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சி அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல, இவ்வளோ ஸ்நாக்ஸுக்கு எதாவது சாப்பிட்லாமே அப்படின்னு தோணுந்தும் ஃபஸ்ட்டு எடுத்தது இந்த அதிரசம் தான். ஸோ ஒரு அதிரசத்தை உட்காந்து நம்ம வந்து குக்கிங் அங்கிட்ட ஒரு பக்கம் ஓடிட்டுருந்துச்சு. சரி, ஒன்று தானே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம வந்து இன்றைக்கி நிறைய தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிரசம் ஒரே ஒரு பீஸு அப்படியே நாக்கில் வச்சது செம்மையாக அப்படியே சாஃப்டாக இருந்தது அதிரசம் நிஜமாகவே. ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு அதிரசத்தை வந்து ருசித்து சாப்பிட்டேன். நம்ம கொஞ்சம் ஊராக தான் போயிட்டுருக்கோமோ அப்படின்னு சொல்லி எனக்கே அந்த அதிரசத்தை அப்படியில் தோணுச்சு. இருந்தாலும் சரி, என்றைக்கும் ஒரு நாள் தானே சாப்பிடுவோம், சரி சாப்பிட்டுக்கலாம், அடுத்தலாம் அந்த அதிரசத்துலேருந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் நினச்சிட்டு அந்த அதிரசத்துலேயே மறந்துட்டேன் என்னவே. ஸோ அந்த மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த அதிரசம் சாப்பிட்றதுல நம்மளோட குக்கிங்கே மறந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சரின்னு வந்துட்டு நம்ம கறி வந்து நல்லா வெந்திருந்தது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம சார் வந்து மேக்ஸிமம் கறியே சாப்பிட மாட்டார். ஸோ அவருக்கு வந்து நான் வந்து தெரியாமல் ரைஸில் மிக்ஸ் பண்ணி தான் ஊட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன மாதிரி ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கேன். நான் நிறைய குழந்தைங்க வந்து இந்த சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ மட்டன் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ வீட்டில் இந்த மாதிரி எப்போ எடுத்தாலும் நம்ம சாருக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணி அவருக்கு வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி ஊட்டி விடுவேன். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தெரியணும், நீங்கள் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வந்து அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பழக்கிடணும், இல்லைன்னா அவங்க வந்து அப்படியே சாப்பிடாமல் விட்டுருவாங்க. பட் நம்ம சார் எவ்வளவோ நான் ட்ரை பண்ணிட்டேன், பட் அவர் இன்னும் இந்த சின்ன குழந்தையாட்டாக தான் இருக்கார், சாப்பிட மாட்டுறாரு. ஸோ அவருக்காக தான் இப்படி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ஒரு பக்கம் ஓடிட்டுருந்துச்சு. ஸோ அது கூடால தண்ணி குடிக்கணும் போல் இருந்தது நிறையா. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து தாகம் எடுக்கும். ஸோ நிறையா தண்ணி குடித்தேன் பட் தாகம் அடங்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம மோர் ரெடி பண்ணி அப்படியே வந்து குடிச்சிட்டோம், ஒரு பெரிய செம்பு நிறையா மோர். ஸோ சூப்பராக வந்து நம்ம வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் பிளெயின் மோர் அதை குடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு வந்து மட்டன் குழம்பு ரெடி. ஸோ நம்ம குக்கிங் வேலை முடிஞ்சு வரகு ரைஸும் வச்சு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடணும்ல, பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு டான்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்ம சார் கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபங்க்ஷன் அப்படினால எங்கள் ஊரில் பாட்டு போடுவாங்க. ஸோ அதுக்கேட்டு தான் அவர் நானும் ஆடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து வரகு ரைஸு. ஸோ இதில் வந்து நிறைய பீஸ் கறி இருக்கு, இப்படி சாப்பிட்றேன் அப்படின்லாம் யாரும் நினச்சிருக்காங்க. இல்லை மேக்ஸிமம் வந்து ஒர 5 பீஸ் எலும்பு தான் இருந்தது, நானே ஏமாந்து போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரின்ட்டு
ஏதோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி ஓகே, நம்மளுக்கு கரண்டியில் வந்து தினமும் அந்த எலும்பு தான், பட் எலும்பு தான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சரி ஓகேன்ட்டு சாப்பிட்டேன். ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து கறி வந்திருந்தது, நல்லா சாஃப்டாக. நான் இவ்வளோ சூப்பராக சமைக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. செம்மையாக இருந்துச்சு எனக்கு சாப்பாடு. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம சார் வந்து வீடியோ ரெடி பண்ணலான்ட்டு நான் அப்போ தான்ப்பா எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தேன். பட் நம்ம சார் வந்து தூங்கினவர் எழுந்திரிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்ல, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து ஒரு கிளாஸ் பால். ஸோ அந்த பால் வந்து எதுவுமே ஆட் பண்ணல, பிளைன் மில்க்கு. ஸோ அதை வந்து உட்காந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து கொஞ்சம் மரம் செடிகள்லாம் இருக்குமா, ஸோ அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சூடாக அந்த பாலை குடித்தோம் அப்படின்னா அந்த பால் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் குடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிளெயின் மில்க் வந்து நீங்கள் யாராவது குடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மில்க்கோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் குடித்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ சூடாக அப்படி டீ குடிக்கிறவங்களுக்கு தெரியும், சூடாக டீ குடிக்கிறது அது ஒரு தண்ணி ரசனையாக குடிப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த பாலை நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் குடிச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் மணி வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த வெள்ளரி பிஞ்சு வந்து வாங்கியிருந்தோம். இந்த கூறு வந்து 10 ரூபான்னு சொல்லி விற்பாங்களே, ஸோ அது குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து பிஞ்சு இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸு. ஸோ இதில் வந்து ஒரு 2 பீஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக தான் அந்த ரப்பர் பேண்டில் வந்து வச்சேன். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு 2 பீஸ் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஓவராக சாப்பிட்டுட்டோம் அப்படின்றனால நான் வந்து ஈவினிங் போல் ஃப்ரூட்டுமே வந்து எடுத்துக்கல, அண்ட் வேறு எதுவும் சாப்பிடல. ஸோ அதனால் நம்ம இந்த கேலரி ரொம்பவே கம்மியாக இருக்கிற இந்த வெள்ளரி பிஞ்சு நம்ம ஒரு 2 பீஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். நம்ம சாரை வந்து இந்த பால் கொடுக்குறது, அவருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதுக்குனே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கீழே வந்து மணி ஒரு 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து வாக்கிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இன்றைக்கி சாப்பிட்டதுக்கு அப்படின்றதுக்காக நம்ம வந்து இப்போ மாடிக்கு வந்துட்டு 8 ஷேப் வாக்கிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 6:40 to 7:30 வரைக்கும் நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் நேற்று வந்து வாக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நேற்று டே ஓவர், நம்ம வந்து டின்னர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்மளோட வெயிட் வந்து இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணதான், நேற்று நம்ம சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப ஓவரு. ஸோ அதனால் வெயிட் வந்து கூடுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ எல்லோரும் மனசு கொஞ்சம் வந்து தேத்திக்கணும், ஏன்னா நம்மளோட வெயிட் வந்து இன்றைக்கி கூடிடுச்சு 75.05. அதனால் இன்றைக்கி வந்து ஓகே நம்ம வந்து வெயிட் வந்து கூடியிருக்கு அப்படின்னால இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து கேட்குது. சரி ஓகே, நாளைக்கு வீடியோவில் நம்ம எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.